ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மற்றும் பிரணாய் விஜயன் கம்பேரிசன் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முழு பெயர் எல்லாரும் செல்லம்மா, எம்கேஎஸ் மற்றும் தளபதி அப்படின்னு நினைக்கிறாங்க. இவரை காம்ரேட் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம பிரணாய் விஜயனை தொழிலை பொறுத்த வரைக்கும் நடிகர் மற்றும் அரசியல்வாதியாக இருந்திருக்காரு. இதுவே இவர் அரசியல்வாதி மற்றும் சமூக போராளியாக இருந்திருக்காருங்க. நண்பர்கள் ராஜா இவருக்கு ஐயப்பன்றவோட நெருங்கிய நண்பராக இருக்காருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெண்டு பேர்த்தோட தனிப்பட்ட தகவல். ஆமாங்க, ஸ்டாலின் எப்போ பிறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மார்ச் 1953. இவர் 21 மார்ச் 1944 பிறந்திருக்காரு. பிறந்த இடம் இவர் சென்னை மாவட்டத்துலேயும், இவர் பிரணாய் அப்படின்ற மாவட்டத்துலேயும் பிறந்திருக்காரு. வயசு இப்போ 67, இவருக்கு 77. மனைவி பெயர் துர்கா. இதுவே பிரணாய் விஜயனோட மனைவி பெயர் கமலா. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா, தென்னிந்தியாவில் மிகப்பெரும் கட்சியோட மிகப்பெரும் பொறுப்புலையும் வசிச்சுட்டு வர்றாங்க. அரசியல் தகவல் பார்ப்போம். MK ஸ்டாலின் எப்போ அறிமுகமாயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அரசியலுக்கு 1970. பிரணாய் விஜயன் 1964 அறிமுகமாயிருக்காரு. எம்எல்ஏவாக 7 முறை வெற்றி பெற்றிருக்காரு, 2 முறை தோல்வியும் பெற்றிருக்காரு. இவர் தொடர்ச்சியாக 6 முறை வெற்றி பெற்றிருக்காரு. முதலமைச்சராக 1 முறை வெற்றி பெற்றிருக்காரு, இவர் 2 முறை வெற்றி பெற்றிருக்காரு. பிரதமராகும் வாய்ப்பு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேர்த்துக்கும் இன்னும் கை வந்து சேரலை. முயற்சிகளும் மேற்கொண்டுட்டு வர்றாங்க. அடுத்ததாக ரெண்டு பேர்த்தோட குடும்ப தகவல் பார்ப்போம் வாங்க. முதலமைச்சர் MK கருணாநிதி ஸ்டாலினோட அம்மா பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயாளு அம்மாள். இதுவே பிரணாய் விஜயனோட அம்மா பெயர் கல்யாணி. அப்பா பெயர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சும் ஃபேமஸாக இருந்த கலைஞர் MK கருணாநிதி. முரளிக்குரன் அப்படின்றது தான் நம்ம பிரணாய் விஜயனோட அப்பா பெயர். உடன் பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும் அழகிரி, கனிமொழி, செல்வி, தமிழ், முத்து அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்கு யாரும் கிடையாது. குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் செந்தாமரை அப்படின்னு 2 குழந்தைகள் இருக்காங்க. இவருக்கு விவேக் மற்றும் வீணான்னு 2 குழந்தைகள் இருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன படிச்சிருக்காங்க அப்படின்றத பற்றி தான். ஆமாங்க, MK ஸ்டாலின் எந்த ஸ்கூலில் படிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் ஆஃப் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சிருக்காரு. சென்னையில் அரசு பள்ளியில் படிச்சிருக்காரு பிரணாய். கல்லூரி பொறுத்த வரைக்கும் பிரசிடென்சி காலேஜ் சென்னையில் படிச்சிருக்காரு. இவர் கவர்மெண்ட் காலேஜ் தலச்சேரியில் படிச்சிருக்காரு. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, பட்டப்படிப்பில் வரலாறு வரை முடிச்சிருக்காரு. இவர் 12வது பாஸ் பண்ணியிருக்காரு. பதவி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இப்போ முதலமைச்சராக வசிச்சுட்டு வராங்க ரெண்டு பேருமே. கேரளா மற்றும் தமிழ்நாடோட முதலமைச்சர்கள் ரெண்டு பேரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தனிப்பட்ட சுய தகவல். ஆமாங்க, நிறைய பேட்டிகளை குறிப்பிட்டு சொன்ன தகவல் தான் இப்போ போட்டிருக்கோம். MK ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா, பிடித்த நடிகர் யார் அப்படின்னு கேட்டதுக்கு நிறைய பேட்டிகளை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. சிவாஜி கணேசன் ரொம்ப பிடிக்கணும்னு. பினராயி விஜயனுக்கு ரஜினிகாந்த் ரொம்ப பிடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. பிடித்த இடங்கள் பார்த்தீங்கன்னா, MK ஸ்டாலின் சிம்லா ரொம்ப பிடிச்சிருக்கு. இவருக்கு கண்ணூர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. பிடித்த நிறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, MK ஸ்டாலினுக்கு கருப்பு கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இவருக்கு கருப்பு மற்றும் சிவப்பு பிடிச்சிருக்கு. பிடித்த உணவு MK ஸ்டாலினுக்கு ராகி தோசை ரொம்ப விரும்பி சாப்பிட்றாரு. இவர் நெய் மீன் அதிகமாக விரும்பி சாப்பிட்றதா சொல்லியிருக்காரு நிறைய பேட்டிகளில். அடுத்ததான் நம்ம ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த தகவல் தான் நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோங்க. ஆமாங்க, MK ஸ்டாலின் மற்றும் பிரணாய் விஜயனோட தகவல் பொறுத்த வரைக்கும் பொழுதுபோக்கு நேரங்களில் என்ன செய்கிறாங்கன்னா, இவர் சைக்கிளிங் பயிற்சி மேற்கொள்கிறாரு. இதுவே இவர் யோகா பயிற்சி மேற்கொள்கிறாரு. சம்பளமாக பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட MK ஸ்டாலினுக்கு 2 லட்சம் ரூபாய் வாங்குறாரு. இவரும் 2 லட்சம் வாங்குறாரு. கார்கள் பார்த்திங்கன்னா, சொகுசு கார்கள் உட்பட ஸ்டாலின் கிட்ட எதுவும் கிடையாதுன்னு அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. இவர் 1 கார் வச்சுருக்காரு. சொத்து மதிப்பு எவ்வளோ கணக்கு காட்டியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் நேரங்களில் 10 கோடியும் இவர் 4.9 கோடி கணக்கு காட்டியிருக்காரு. உங்களுக்கு யார் பிடிக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. உங்கள் கமெண்ட்டை நாங்கள் ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். மேலும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.